ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீவ்காந்தி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா, இப்போ வர இப்போ கம்மிங் குரூப் டூ, அதாவது ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் வர குரூப் டூ குரூப் டேக்கு ஜென்ரல் தமிழில் வந்து எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கோர் எடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏன்றது இலக்கணம், பார்ட் பின்றது இலக்கியம், பார்ட் சின்றது உரைநடை, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேங்களா, இந்த மூணு டாபிக்ஸில் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சார் பழைய புக் படிக்கிறதா இல்லை புது புக் படிக்கிறதா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் சி இருக்குல்ல, உரைநடை டாபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஓல்டு புக்கை வச்சு கவர் ஆகும். இந்த பார்ட் ஏ பார்ட் பி நியூ புக் படித்தா போதுமானதாக இருக்கும். ஏன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள், தமிழ் தொன்மை, உலகளாவிய தமிழர்கள், ஊரும் பேரும், உவே சாமிநாதர், அம்பேத்கர், காமராஜர், அப்புறம் கடித குறிப்புகள், உணவே மருந்து, அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் வந்து ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுதுன்ற போது நம்ம ஓல்டு புக்கையும் படிச்சாகணும். ஓல்டு புக் நியூ புக், ஓல்டு புக்கில் சிலபஸ் எங்கே கவர் ஆகுதுன்ற படித்தா போதுமானது. நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி. பார்ட் ஏல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், பார்ட் பியில் ஒரு 45-50 கொஸ்டின்ஸ், பார்ட்ஸில் ஒரு 30-35 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஓவராலாக வந்து 100 கொஸ்டின்ஸ். 100க்கு நம்ம என்ன பண்ண, தமிழை பொறுத்த வரைக்கும் 90+ தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸில் 90+ நமக்கு போடணும். ஓகேங்களா, அதுக்கு மெயினானா ஸ்கூல் புக், ஓல்டு புக் நியூ புக். ஓகேங்களா, இப்போ பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பார்ட்டியேக்கு இப்போ வந்திருக்குன்னா, இப்போ அண்மையில் வந்து டிஎன்பிசி என்ன பண்ணிருந்தாங்கன்னா குரூப் டூ குரூப் டி ஏ, குரூப் டூக்கு வந்து இன்டர்வியூன்றது அதை தூக்கிட்டாங்க. ஒன்லி மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் டைப் குரூப் டூ ஏல மெயின்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி இந்த பார்ட்டியே செக்ஷன்ஸை மட்டும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த பார்ட் ஏல வந்து 21 டாபிக்ஸ் இருக்குது, அதில் 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பார்ட் ஏ எப்படி படிக்கிறது, பார்ட் பி எப்படி படிக்கிறது, பார்ட் சி எப்படி படிக்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்ட் ஏல எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த புக்கு படிக்கணும், பார்ட் பி எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி எப்படி இருக்குது, பார்ட் சியில் வந்து ஓல்டு புக் எப்படி கவர் பண்ணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் வந்து பார்ட்டியை எப்படி படிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.